ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பிரேமியா. இன்றைக்கி நம்ம எந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம்னா, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. ஃபுல் சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி வந்துச்சு, அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன, கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கணும். இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது ஸ்டார்டட் அப் வித் பேட் அப் கேபிட்டல் ஆஃப் 5 crores. பேட் அப் கேபிட்டல்னா, இதை ஒரு சில பேர் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அதுதான் பேட் அப் கேபிட்டல்னு சொன்னாங்க. அப்போ 5 crore rupees இன்வெஸ்ட் பண்ணி இந்த பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1935 5 crore ரொம்ப பெரிய காசு. அப்போது இது ஸ்டார்ட் பண்ணும்போது பேர் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுருந்தாங்க. நம்ம செகண்ட் வேர்ல்டு வார் ஆன பிறகு எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஒரு நேஷ்னலைஸ் பண்ணுறோன்னு ஒரு பாலிசி வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம இந்தியாவும் என்ன நினச்சிச்சு, நம்ம சென்ட்ரல் பேங்க்கும் அதை நேஷ்னலைஸ் ஆகணும்னு சொல்லி, அப்போ 1949 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பிரின்சிபல் பேங்க்குன்னு கூப்பிடுவாங்க. பிரின்சிபல் பேங்க்குன்றது பேர் இல்லை, அது ஒரு லீடருன்ற மாதிரி, ஒரு எல்லா பேங்க்குக்கும் ஒரு லீடர் பேங்க் சொல்கிற மாதிரி. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணோம்னா, இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு எப்படி ஒரு ப்ரியாம்பிள் இருக்குதோ அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ப்ரியாம்பிள் இருக்குது. ப்ரியாம்பிள்னா, இது என்னென்ன வேலை செய்யும், ஒரு ப்ராடாக ஒரு மீனிங் கொடுக்கறது. இதை என்னென்ன பண்ணோம்னா, பேங்க் நோட்ஸ் இஷ்யூ பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் நம்மளுடைய காசெல்லாம் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேஸஸ்க்கு. அப்புறமா கிரெடிட் சிஸ்டம், கிரெடிட் சிஸ்டம்ன்றது பணத்தை வட்டிக்கு கொடுக்கறது இல்லை பணத்தை டெபாசிட் வாங்கிக்கிறது, இது கிரெடிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கண்ட்ரி வில் கீப் இம்ப்ரூவிங், அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகும் போக போக. நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதால நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வரும், நிறையா ஆஃபீஸஸ் வரும், இதுக்காக நிறைய காம்ப்ளெக்ஸ் ஆகும். இதுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுறதும் ஆர்பிஐயோடைய கடமை. அதோடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க, எதற்காக ஆர்பிஐயை உருவாக்கியிருக்காங்க, டு மெயின்டைன் த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆஃப் ருபி. ஸோ ஆர்பிஐயோடைய ஒன்றா ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த மெனி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆஃப் ருபி. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூனா, நீங்கள் நம்ம பணத்துக்கும் இன்னொரு நாட்டுடைய பணத்துக்கும் கம்பேர் பண்ணால் நம்ம நாட்டுடைய பணம் எங்கே நிற்கிது. இப்போ நான் டாலர் ஒரு டாலர் வாங்கினா நான் 75 rupees கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது இது என்னத்தை குறிக்குதுன்னா, பணம் வீக்கத்தை குறிக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு டாலர் வாங்கினீங்கன்னா 1 rupees கொடுக்குற நிலைமை வந்துச்சுன்னா, நம்மளோட கிட்டேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய காம்படிட்டிவ்னஸ் US விட அவ்வளோ கரெக்டாக இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இட் கேனாட் குட் டூ ஹை, லைக் இப்போ ஒரு 75 எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு பே எ லாட் ஆஃப் மணி. ஸோ இதை ரொம்ப அதிகமாகவும் ஆகாமல் ரொம்ப குறைஞ்சி போகாமல் பார்த்துக்கிறது ஆர்பிஐயோடைய வேலை, டு மெயின்டைன் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. எக்கனாமி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு நம்ம எக்கானமின்றது, எக்கானமி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு நம்ம பணம்லாம் வீக்கம் ஆகாமல் பணம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது எக்கனாமிக் அண்ட் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்ட் அஸ் ஏஜென்ட் ஆஃப் இந்தியா அட் இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட். இப்போ இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டு கிட்டாலும் நம்ம பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் டைரெக்டாகவும் போய் பேச மாட்டாங்க. இட் ஹாஸ் டு பி ரெப்ரசன்டட் பை சம்மன், அதாவது இவங்களுக்கு பதில் ஆர்பிஐ ஒருத்தர் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வென் எவர் இட் ஹாஸ் டு ஹாவ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் ஆர்பிஐ அண்ட் ஐஎம்எஃப், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆர்பிஐலேருந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, டு அட்வைஸ் த கவர்மெண்ட் ஆன் எக்கனாமிக் மேட்டர்ஸ். நம்ம கவர்மெண்ட் ஏதாவது பொருளாதாரத்துடைய மேட்டர்ஸ் பற்றி அட்வைஸ் பண்ணோம்னா ஆர்பிஐ கிட்ட தான் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஆர்பிஐ ஆக்சஸ் இன் அட்வைசரி பாடி டு த கவர்மெண்ட், பேங்கர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
இப்போ நம்ம ஒரு தனி மத நேதர் ஒரு பேங்க்கில் போய் எப்படி காசு போடுறோமோ, காசு வாங்குகிறோமோ, லோன்ஸ் எடுக்கிறோமோ, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அதுக்கிட்ட வரக்கூடிய டேக்ஸ் மணியெல்லாம் ஆர்பிஐ தான் யூஸ் பண்ணோம், மீன் ஆர்பிஐ கிட்ட தான் டெபாசிட் பண்ணோம். மீதி ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்காக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்காது. பட் அதோடைய பணத்தெல்லாம் எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், எந்த மாதிரி செலவு பண்ணோம், இதெல்லாம் பார்த்துக்கிறது ஆர்பிஐ வேலை. டு ஆக்ட் ஆஸ் பேங்கர் டு அதர் பேங்க்ஸ். ஸோ எப்படி அது ஒரு கவர்மெண்ட்டுக்கு பேங்காக இருக்குதோ அதே மாதிரி ஆர்பிஐ அதர் பேங்க்ஸுக்கும் பேங்காக இருக்குது. இப்போ எல்லா பேங்க்ஸும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட்ஸை ஆர்பிஐ கிட்ட வைக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்பிஐ சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி தான் மீதி பேங்க்ஸ் எல்லாம் வேலை செய்யணும். காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒன்றும் இல்லை, இட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். யார் யார் இருக்காங்க ஆர்பிஐயில், இது மேனேஜ்மெண்ட்டில் என்ன, அங்கே ஒரு கவர்னர் இருப்பார், நாலு டெபியூட்டி கவர்னர்ஸ் இருப்பார். அவங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அப்பாயின்ட்மெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நாலு டைரக்டர்ஸ் ரெப்ரசன்டிங் ஃபோர் ஜோன்ஸ். ஃபோர் ஜோன்ஸ்னால் இது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இதை நம்ம லோக்கல் போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா போர்ட்ஸ்லேருந்து ஒரு ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் நாலு டைரக்டர்ஸு. அந்த நாலு டைரக்டர்ஸ் இல்லாமல் இன்னும் பத்து டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் நாமினேட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என்னென்னா அவங்க மேலதிகாரிகள் சொல்கிற வேலைகளெல்லாம் அவங்க செய்வாங்க. லோக்கல் போர்ட்ஸ்ன்றது ஒன்று இல்லை, இதான் நார்தர்ன், சதர்ன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் ஜோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாம்பே, கல்கட்டா, டெல்லி அண்ட் சென்னையில் இருக்குது. இவங்க நாளையும் ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான் லோக்கல் போர்ட்ஸ். இங்கே தான் நாலு லோக்கல் போர்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு லோக்கல் போர்ட்ஸ்க்கும் அஞ்சு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆச்சு. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ பார்க்கலாம். ஆர்பிஐ என்னென்ன வேலைகள் செய்யுது, அதோடைய முக்கியமான வேலைகள் என்னென்ன, ஒன்று கரன்சி இஷ்யூ பண்ணுறது. கரன்சி இஷ்யூ பண்ணுறது தான் நோட் பிரிண்ட் பண்ணுவாங்க. அது 2 ரூபீஸ் நோட்லேருந்து 1000 ரூபீஸ் நோட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறது ஆர்பிஐ தான். ஈவன் 2000 நோட் இஸ் பீங் பிரிண்டட் பை ஆர்பிஐ. 1 ரூபி நோட் அண்ட் காயின்ஸ் இருந்தால் பிரிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அது பேருக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்த ஃபங்க்ஷன் ஆர்பிஐக்கு தான் கொடுப்பாங்க. பட் நேம் வைஸ் ஆர்பிஐ டசன்ட் பிரிண்ட் ருபி ஒன் அண்ட் காயின்ஸ். ரெகுலர்ஸ் மணி சப்ளைன்னா ஒரு நம்ம நாட்டில் அதிகமாக நோட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக நோட்ஸ்னால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பிரிண்ட் பண்ணாங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆகிடும், எல்லா பொருளோடைய விலையும் அதிகமாகிடும். பேங்கர் டு கவர்மெண்ட் அண்ட் அதர் பேங்க்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் எப்படி ஒரு பேங்க்கில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அப்படியே வேறு பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐ கிட்டே ட்ரான்சாக்ட் பண்ணோம். லோக்கல் போர்ட்ஸ், அது நான் சொன்ன மாதிரி நார்த்து, சதர்ன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் ஜோன்ஸில் லோக்கல் போர்ட்ஸ் இருக்கும் ஆர்பிஐ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. மெயின்டைன் ரிசர்வ்ஸ். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணோன்னா எவ்வளோ பணம் அவங்களுக்கு வருதோ அந்த ஒரு பார்ட்டை அப்படியே ரிசர்வ்னு வச்சுருப்பாங்க. எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டியோ இல்லை ஏதோ எக்கனாமிக் டவுன்ஃபால் ஆச்சுன்னா இந்த டைமில் கவர்மெண்ட் கேன் யூஸ் திஸ் ரிசர்வ்ன்ட்டு வச்சுருப்பாங்க. ஸோ த கவர்மெண்ட் ஷுட் நாட் யூஸ் திஸ் ரிசர்வ்ஸ் அன்னெசரிலி. ஏதோ ரொம்ப முடியாத இந்த நிலைமையில தான் இந்த ரிசர்வ்ஸை கவர்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார்முலேட் மானிட்டரி பாலிசிஸ். ஸோ யூஸ்வலி டூரிங் த டைம் ஆஃப் பட்ஜெட் செஷன்ஸ், எதே விஷயம் இந்த காசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலோ, ஏதோ இந்த டேக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலோ, இந்த பாலிசி எல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபார்முலேட்டுன்னா ஒன்றும் இல்லை, தயாரிக்கிறது, மீன்ஸ் கொண்டு வர்றது. கலெக்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க.
இது ஆர்பிஐக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த ஆர்கனைசேஷன் யாருக்காக லோன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்கனைசேஷன் நம்ம நாட்டுக்கு நன்மைக்காக இல்லை நம்ம நாட்டுடைய தீமைக்காக வேலை செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் வர பட்சத்தில் ஆர்பிஐ கேன் கெட் தட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எஸ்பிஐ. நீங்கள் யாருக்கு யாராருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கீங்க, லோனாக கொடுத்துருக்கீங்களா, டெபாசிட் எங்கேருந்து வாங்கியிருக்கீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னா அந்த பேங்க்கு அந்த ஆர்பிஐக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது கட்டாயமாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால ஒரு போலீஸிங் மாதிரி வேலை செய்யும். ஸோ பேங்க் இல்லாமல் என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், இது பேங்க்கு மாதிரி பேங்க்குக்கு அப்ளை பண்ணுற எல்லா ரூல்ஸும் அப்ளை பண்ணாது, பட் சில ரூல்ஸ் அப்ளை பண்ணோம். எதுக்காக இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வேறு ஒருத்தவங்கள ஒரு டெபாசிட் பண்ணுறவங்களை சீட் பண்ணக்கூடாது, அதுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆர்பிஐ என்பிஎஃப்சிக்கும் வச்சுருக்குது, எப்படி பேங்க்ஸுக்கு இருக்குதோ அதுக்கு. பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காது இந்த என்பிஎஃப்சி மேலே, தே மே ஹாவ் டு ஃபாலோ சம் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது நம்ம பார்த்துதான் ஏற்கனவே. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் என்டையர் கண்ட்ரி இதை பார்த்துக்கிறதே ஆர்பிஐ தான். ஸோ இவங்களுக்கு தான் தெரியும் எங்கெங்கே என்னென்ன ஆயிருக்குதுன்னு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பொலிட்டிஷியன் வரலாம் போகலாம், பட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி ஷுட் ஹேப்பன் த்ரூ ஒன் பர்சன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் விச் ஹஸ் பீன் தேர் ஃபார் அ லாங் டைம். இவங்களுடைய கன்சல்டேஷன் எடுத்து தான் இவங்க பட்ஜெட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒரு பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இவங்களும் வேறு பேங்க்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸும் மேனேஜ் பண்ண வேண்டியது ஆர்பிஐடைய வேலையாகும். இல்லைன்னா நீங்கள் இந்த சில பேங்க்ஸுங்கெல்லாம் மூடின்னு போயிடுச்சு, டெபாசிட்டர்ஸ் எல்லாம் காசு எழுந்துட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுன்னா அவங்க ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி நடக்க வேண்டியது அவசியம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ. பை.